ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ராமபக்தர் ஒருவர் சீரடி சாய்நாதரை பற்றியும் அவரை தரிசிக்க செல்லும் தன்னை போன்ற பஜனை கோஷ்டியினருக்கு அவர் மிகவும் தாராளமாக பணம் தருவதை பற்றியும் கேள்விப்பட்டு தன் மனைவி மகள் மைத்தினியுடன் சீரடிக்கு சென்று பாபாவின் முன்னிலையில் ராமனின் புகழை போற்றும் பஜனை பாடல்களை பாடினார். பஜனை முடிந்ததும் பாபா அவர்களுக்கு ஏதேனும் பணம் கொடுப்பார். ஒரு நாள் எதுவுமே கொடுக்கவில்லை. இதனால் பாபாவிடம் நிறைய பணம் பெற்று செல்ல நினைத்து வந்த அந்த ராமபக்தர் மிகவும் ஏமாற்றமடைந்தார். ஆனால் அவருடைய மனைவிக்கு ஆரம்பத்தில் பணத்தாசை இருந்தாலும் தினமும் பாபாவை தரிசித்து அவர் முன்னிலையில் ராமனை போற்றி பஜனை பாடல்கள் பாடியதில் அன்றுதான் அவளுடைய மனதில் இருந்த பணத்தாசை அகன்றதுடன் பாபாவின் திருவடிகளில் ஆழ்ந்த பக்தியும் ஏற்பட்டது. அப்போதுதான் அவள் நாளும் வழிபடும் ஸ்ரீராமனாக அவளுக்கு தரிசனம் தந்து அருளினார் நம் சாய் அப்பா. எல்லோரும் சாய்நாதனை தரிசித்தனர் என்றால் அந்த ராமபக்தரின் மனைவியோ ஸ்ரீ சாய்நாதரின் உருவத்தில் தான் தினமும் பூஜிக்கும் ஸ்ரீராமபிரானையே தரிசித்தாள். பாபாவை துவாரகமாயில் தரிசித்துவிட்டு திரும்பியதும் அந்த ராமபக்தரின் மனைவி பாபாவினிடத்தில் தான் ராமரை தரிசித்ததாக கோரினாள். மனைவியின் சொல்லை அவர் கொஞ்சமும் நம்பாமல் அவள் சொன்னதை இழித்தும் பழித்தும் பேசினார். தம்மிடம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்துவிட்ட அந்த பெண்மணியின் கணவரை திருத்தி ஆட்கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு இப்பொழுது சாய்நாதருக்கு. அன்றைய இரவே சாய்நாதர் தம்முடைய லீலையை தொடங்கிவிட்டார். அன்று இரவு அந்த ராமபக்தர் உறங்கும் பொழுது தனது கைகள் இரண்டும் பின்புறமாக கட்டப்பட்டு சிறை கம்பிகளுக்குள் அடைக்கப்பட்டு ஒரு காவலரால் துன்புறுத்தப்படுவது போல் கனவு கண்டார். கனவில் சிறை கம்பிகளுக்கு வெளியே பாபா நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவர் பாபாவிடம், பாபா, நீங்கள்தான் என்னை எப்படியாவது இந்த சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று மன்றாடினார். இதில் நான் தலையிடுவதற்கு இல்லை, உன்னுடைய பாவங்கள்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை துன்புறுத்துகின்றன என்றார் பாபா. பாபா, உங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே என்னுடைய பாவங்கள் நீங்கிவிட்டிருக்குமே, அப்படி இருக்க நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று கேட்டார் அவர். அப்படியா, சரி, உன் கண்களை கொஞ்சம் மூடிக்கொள் என்றார் பாபா. அவரும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து திறந்து பார்த்தபோது திடுக்கிட்டார். அவரை துன்புறுத்திய காவலர் கொல்லப்பட்டு கிடந்தார். ஏற்கனவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதரை நீ இப்போது வசமாக மாட்டிக்கொண்டாய். காவலனை கொன்றதற்காக நீ கடுமையாக தண்டிக்கப்பட போகிறாய் என்று சொல்லி மேலும் பயமுறுத்தினார் பாபா. பாபா, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்கள்? என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க தங்களை தவிர யாரால் முடியும்? தாங்கள்தான் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினார் அவர். என்னிடத்தில் பூரண நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்று பாபா கேட்க அவரும் தங்களிடத்தில் இப்பொழுது எனக்கு பூரண நம்பிக்கை உள்ளது என்று கூறினார். அவருடைய மனமாற்றத்தை உணர்ந்து கொண்டவர் போல திரும்பவும் அவரை கண்களை மூடிக்கொள்ளுமாறு கூறினார் பாபா. அதே போல அவரும் கண்களை மூடி திறந்த பொழுது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டதை அறிந்தார். பாபாவின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் அந்த ராம பக்தர். பின்னர் பாபா அவருடைய விருப்பப்படி சமர்த்த ராமதாசராக தரிசனம் கொடுக்க அந்த கனவும் ஒரு முடிவுக்கு வந்தது. மறுநாள் காலையில் உறக்கத்திலிருந்து எழுந்த பொழுது அந்த ராமபக்தருடைய மனதில் ஒரு தெளிவும் பரவசமும் நிறைந்திருந்தது. பின்னர் துவாரகாமாய்க்கு சென்று பாபாவை தரிசித்து வணங்கிய பொழுது பாபா அவரை முழுமையாக ஆசிர்வதித்ததுடன் அவருக்கு பணமும் இனிப்புகளும் கொடுத்தனுப்பினார். குடும்பத்தில் ஒரே ஒருவர் தன்னை நம்பிக்கையுடன் சரணடைந்திருந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் கருணை நிரம்பியவர் நம் சாய்நாதர். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க வயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.